கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வம் யாரு அப்படின்றதே தெரியாது. அதே மாதிரி குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரியான வழிமுறையில் அந்த சாமியை வந்து கும்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அதை வந்து விட்டுருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் உடனே உங்ககிட்ட ஓடோடி வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக யாரையாவது பார்க்க போகிறோம், அதாவது ஒரு நல்ல விஷயமோ ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இல்லாமல் போகக்கூடிய பழக்கமே நமக்கு கிடையாது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைக்கு வந்து ஆகர்ஷண சக்தி உண்டு. நம்ம போய் ஒருத்தருக்கு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக நம்ம கூப்பிட்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்படின்றதுனால தான் ஒரு பத்திரிக்கை அடித்தா கூட நம்ம போய் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கூப்பிட்றோம். அதே போல தான் உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. குலதெய்வம் தெரிஞ்சால் அவங்களுக்கு பிடிச்ச கடையில் வந்து நீங்கள் போடலாம். தெரியாத பட்சத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு 3 பழம் ஏதாவது 3 பழம் வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள். உடனே உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் ஆகர்ஷணமாவாங்க. இந்த மந்திரம் வந்து 1008 முறை சொல்லணும். ஒரு நாள் சொன்னால் போதும், அதுவும் அமாவாசை அன்னைக்கு தான் சொல்லணும். இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே உங்கள் குலதெய்வத்துக்கு இருக்கிற கட்டம் உடையும். யாராவது செய்வன ஏவல் வெள்ளி சூனியம் இந்த மாதிரி எதனால் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் விலகும். உடனே உங்களுடைய குலதெய்வம் ஓடோடி வரும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் கிளீம் குலதெய்வதா மமவசம் ஆகர்ஷய ஆகர்ஷய சுவாகா, இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்ச சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.